ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துவரம் பருப்பு 1/2 கப், கடலை பருப்பு 1/2 கப், இது ரெண்டையும் 20 நிமிஷம் ஊற போட்டு வச்சுக்கிறேன். அதோட லெமன் சைஸுக்கு புளியை ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஜார்ல நான் ஊற போட்டு வச்சிருந்த கடலை பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சிடலாம். நல்லாவே அரைஞ்சிருச்சு. அது ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு 10 சின்ன வெங்காயத்தை நீல நீளமா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அதையும் நறுக்கி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிட்டு உருண்டை பிடிக்கலாம். உருண்டை வந்து மீடியம் சைஸ்ல, ஒரே சைஸ்ல பிடிக்கணும், இல்லனா உடைஞ்சிரும். பெரிய சைஸ்ல பிடிச்சீங்கன்னா இப்ப நம்ம ஊற வச்ச புளி நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணி ஊத்தி நம்ம கரைச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெந்தயம் கலர் மாறினோன்னு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட 2 தக்காளியை கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிச்சாறை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 3 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மளமளன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க உருண்டையை உள்ள ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். அந்த உருண்டை நீங்க குத்தி பாத்தீங்கன்னா உடையாம இருக்கணும். அப்படி உடைஞ்சிருச்சுன்னா அது வேகலன்னு அர்த்தம். இப்ப அந்த உருண்டை நல்லா வெந்துருச்சு. அதோட சுவையான உருண்டை குழம்பு ரெடி.